நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸாக இருக்க த்ரில்லர் ட்ராமா மூவி லீவ் த வேர்ல்ட் பிஹைண்ட். இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட பேர் மோகன், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். லீவ் த வேர்ல்ட் பிஹைண்ட். மாதம் முழுக்க லீவ் இல்லாமல் வேலைக்கு போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க ஹீரோட ஒய்ஃப் அமண்டா ஒரு 4 நாள் லீவை போட்டு எங்காவது போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி சிட்டிக்கு வெளியில் இருக்க ஒரு ஐலாண்டில் ஒரு லக்ஸுரியான வீட்டை ரெண்டு கெடுத்துட்டு அங்கே ஃபேமிலியோட வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறாங்க. எல்லாமே இங்கே நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் திடீர்னு அங்கே நெட்ஒர்க்கு, கம்யூனிகேஷனு, டெலிவிஷன், மொபைல் சிக்னல்ஸ் எல்லாத்தோட கனெக்ஷனும் கட் ஆகி ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. இதுக்கடையில் மாட்டிக்கிற ஹீரோட ஃபேமிலிக்கு என்னாச்சு, அப்படி அங்கே என்ன தான் நடக்குது, இதெல்லாம் தான் இந்த மூவியோட ஸ்டோரி. ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலை பேஸ் பண்ண ஒரு த்ரில்லர் மூவி தான் கைஸ். இது ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டோரி வந்து செம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. என்னடா நடக்குதுன்னு சொல்லி ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கும். மைண்ட் பெண்டிங்கான ஒரு பிளாட்டுங்க. கதையை செம்மையாக டேக் ஓவர் பண்ணி எண்டிங் வரைக்குமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மொத்தமாகவே இந்த படத்தில் ஒரு 6 கேரக்டர்ஸ் தான் மெயின். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. படத்தோட டியூரேஷன் வந்து 2 hours 20 minutes கிட்ட ரன் ஆகுது. போருங்கிறது வந்து எங்கேயுமே இல்லைங்க. ஒரு மாதிரி அந்த த்ரில்லிங்கான விஷயங்களை வந்து படம் முழுக்க நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பராக போட்டிருக்காங்க. முக்கியமாக அந்த படத்தோட எண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும். மேபி அது நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி விட்டுருப்பாங்க போல். எனக்கு அது புரிஞ்சிடுச்சு, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனவே படம் வந்து நல்லாயிருக்கு கைஸ். மிஸ்ட்ரியாக இங்கே ஏதோ ஒன்று நடக்குது, அது என்னவாக இருக்குன்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஹோல்டு பண்ணி கதையோடு நம்மளை ட்ராவல் பண்ண வச்சுருப்பாங்க. அது வந்து இந்த மூவிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. கண்டிப்பாக படம் ஒர்த்து மக்களே, ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் அவைலபிளாக இருக்குது. ஓவராலாக லீவ் மீ த வேர்ல்ட் பிஹைண்ட் மூவி டீசெண்டான ஒரு த்ரில்லர் மூவி. இந்த மூவிக்கு 6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 18+ சம்மந்தப்பட்ட காட்சிகள் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும் வரும், அதுவும் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ ஃபேமிலியோடு பார்க்குறதுனாலும் ஓகே பாருங்கள், இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, சாய்ஸ் வந்து உங்களோடது. இந்த மூவிக்கு என்னோடய ரேட்டிங்ஸ் வந்து 6 out of 10. இந்த மூவியை நீங்கள் பார்த்துருந்தால் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.